வெல்கம் டு அண்ணம் கைவண்ணம். இன்றைக்கி பாக்கெட் பாலை வச்சு சீம்பால் செய்ய போகிறோம். இப்போ சீம்பால் வந்து முன்னாடி மாதிரி நமக்கு அதிகமாக கிடைக்கிறதில்ல, அதனால் நம்ம பாக்கெட் பாலை வச்சே செய்யலாம். இப்போ அரை லிட்ரு பால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பாலில் நமக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த சீம்பால் கலரும் கிடைக்கும். சீனி போடாமல் நாட்டு சர்க்கரையே நம்ம போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு இனிப்பு கலந்துக்கலாம். இப்போ வந்து இந்த கலரை சீம்பால் கலருக்கு வந்துடும். இப்போ இந்த பாலை அப்படியே குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுக்கணும். வெயிட் போடக்கூடாது, வெயிட் போடாமல் சும்மா தான் எடுக்கணும். இப்போ 10 நிமிஷம் கழித்து எடுக்கும்போது பால் நல்லா கெட்டியாக பார்க்குறதுக்கு நல்லா அல்வா பதத்துக்கு இருக்கும். இப்போ கரண்டில் எடுக்கும்போதே தெரியும் அது எவ்வளவு நல்லா கெட்டி ஆயிருச்சுன்னு. இப்போ இது சீம்பால் டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த மாதிரி சீம்பால் கெட்டியாக எடுத்து இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ இதை சீம்பாலை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் குப்புரை கவுத்தி கூட இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் எடுத்து சாப்பிடலாம். சீம்பால் செய்யும்போது நம்ம இந்த பாலில் தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம அப்படியே திக்காக வச்சுருந்தா தான் இந்த அளவுக்கு கெட்டியான பதத்துக்கு வரும். இது சாப்பிட்றதுக்கு நல்ல சீம்பால் டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம பனம் கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கல்கண்டு இந்த மாதிரி போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.